ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாத ராசி பலன்படி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா 17 மார்ச் 2024 ராமநவமி, இன்று ராமர் வழிபாடுங்க கொள்கை. வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைப்பாட்டை அடைய முடியும். 23/4/2024 அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, அன்றைக்கு தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். 28/4/2024 வாரகி ஜெயந்தி, அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். சரி, எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு அப்படின்னா, ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ வரக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷன் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இருக்கும். ரொம்ப துடிப்பாக இருப்பீங்க, வேகமாக இருப்பீங்க. சிந்தனைகள்லாம் வந்து பூமி இடம் சம்மந்தப்பட்டு இளைய சகோதரம் சம்மந்தப்பட்டு இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளும் ஒரு சில பேருக்கு வரும். செவ்வாய் பகவான் ராசியிலே செஞ்சிருக்கிறார். உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அலட்சியில் அதிகமாக இருக்கலாம். ஹீட்னால் கொஞ்சம் ஒரு சில தொந்தரவுகள்லாம் ஏற்படும். ஏற்கனவே வெயில் பட்டை கிளப்பிட்டு தான் இருக்குது, எல்லாருக்குமே ஹீட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கும்பராசிக்கு கொஞ்சம் கூடுதல் தாக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி செவ்வாய் காம்பினேஷன் ராசியிலே இருக்குது. அப்போ மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். இருந்தாலும் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல், வீரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலே இருக்கிறது ஒரு வகையில் நன்மை தான். சோம்பேறியாக இருந்தால் கூட சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்த தொழில் நல்லாயிருக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. உங்களோட 4 வீட்டின் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க. அப்போ வண்டி, வாகனம், வீடு, சொத்து இது தொடர்பான ஆதாயங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாயாரால் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பொதுவாகவே பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 5 அதிபதி அதுக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு. மனதில் ஏறக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும். குழந்தைகளால் நன்மைகள் நடக்கும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், ப்ரோக்கரேஜ், கமிஷன்ஸ் இதனால் நன்மைகள் நடக்கும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள், மனைவி இதனால் இவங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7 அதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரனோட சஞ்சாரம் செய்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கு. இடமா இருக்கிறதுனால ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம சனியாகவே சனி இருக்கிறதுனாலே பல பேருக்கு வந்து இந்த நற்பலன்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் எவ்வளோதான் தீய பலன்களை நான வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நல்ல தசாபுத்திகள் உங்களோட ஜன்னகால ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ராசியிலேயே சனி போயிட்டு இருந்தாலும் கூட பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய தருணமாகவும் இது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். கும்பராசிக்கு, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 22, 23, 24 மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய மீறே. நன்றி, வணக்கம்.